குஷி பட ஸ்டைலில் ரொமான்டிக் ஏரியாவை காட்டிய நடிகை அஞ்சலி சும்மா சொக்கி போன ரசிகர்கள் நானும்தான் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம்பறுவர் தான் நடிகை அஞ்சலி இவர் தமிழில் அங்காடி தெரு அப்படின்ற படத்தின் மூலமாக தன்னுடைய திறமையான நடிப்பின் மூலமாக ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தார் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தை தொடர்ந்து தரமணி பலூன் அப்படின்ற பல திரைப்படங்களில் நடித்து தமிழில் தனக்கென ஒரு இடத்த பிடித்தார் ஆரம்பத்தில் குடும்ப பங்கான நடிகையாக நடித்த நடிகை அஞ்சலி தற்போது என்னவோ கிளாமர் ரோலுக்கு வந்து மாறிட்டார் தற்போதுன்னு இல்லை ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாகவே ஒரு கிளாமர் ரோலுக்கு மாறிட்டார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லியா நடிச்சா வந்து ஒரு ஒரு ரெண்டு படம் தான் வந்து கிடைக்கிது ஆனால் அந்த அதுவும் வந்து பெருசாக ஆக மாட்டேங்குது நடிப்புக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க கவர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது இப்போ வர எல்லாம் வந்து கவர்ச்சி காட்டிட்டு வந்து பல கோடி சம்பளம் வாங்குகிறாங்க ஆனால் பல வருஷமாக நடிச்சுட்டு நடிப்பால் உயர்ந்த அதாவது நடிப்பால் நான் நிறைய அவார்ட்ஸோ இல்லை நிறைய பெருமையான நிறைய படங்கள் கேரக்டர் பண்ணிணாலுமே வந்து அது பெருசாக கமர்ஷியல் ரீதியாக ஹிட் ஆக மாட்டேங்குது ஆனால் இப்போ சில ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து கிளாமர் ரோல் காட்டிட்டு வந்து ஈஸியாக முன்னுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்த நடிகை அஞ்சலி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கவர்ச்சி ரோலுக்கு வந்து மாறிட்டாங்க கவர்ச்சின்னா வேறு மாதிரி கவர்ச்சி மாறிவிட்டாங்க அப்படியே கம்ப்ளீட்டாக ஹோம்லி டூ சும்மா இப்படி ஒரு கவர்ச்சி அப்படின்ற ரெடிஞ்சுக்கு அவங்க மாட்டி மாறிட்டாங்க சமீப காலமாக இவர் திரைப்படங்களில் அதிக கவர்ச்சி காட்டி நடிச்சிட்டு வந்தார் அந்த வகையில் இவர் நடித்த பாவா கதைகள் அப்படின்ற ஒரு வெப்சீரீஸில் லெஸ்பியன் அப்படின்ற அந்த ரோலில் நடிச்சிட்டு அனைவரும் வந்து பயங்கரம் அசுத்திட்டார் அதில் வந்து ஒரு பிக்னி ரோலில் நடிச்சிருப்பார் பிக்னி போட்டு நடிச்சிருப்பார் அதை தொடர்ந்து தற்போது தெலுங்கில் மலையாளம் அப்படின்னு இந்தி திரைப்படங்களில் கூட நடிச்சிட்டு வந்திருக்காரு நடிகை அஞ்சலி சமீபத்தில் ஒரு பட விழாவில் கலந்து கொண்டார் நடிகை அஞ்சலி அந்த விழாவின் போது அவர் எடுக்கப்பட்ட அதை அவரை சுற்றி சுற்றி எடுக்கப்பட்ட புகைப்படம் தமிழில் அதாவது தற்போது சோசியல் மீடியாவில் பயங்கரம் வைரல் ஆகிட்டு வருதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த வீக்கான ஏரியா அது நம்ம பாய்ஸுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நடிகை அஞ்சலி குஷி பட ஜோதிகா பாணியில் கருப்பு நிற புடவையை அணிந்து இடுப்பை காட்டியபடி கவர்ச்சியாக ஃபோஸ் கொடுத்துள்ளார் அவரின் இந்த புகைப்படத்தை பார்த்து தற்போது அனைவரும் அதிகமாக பகிரப்பட்டு வரும் ஒரு புகைப்படமாக இது இருக்குது ஏன்னா வந்து ஜூம் பண்ணி அவங்க சைடு ஆங்கிள் எல்லா ஆங்கிளையும் வச்சு அந்த இடுப்பு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க எல்லா ஃபோட்டோஸ்லுமே இந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் அஞ்சலி மீண்டும் தமிழ் படங்களில் நடிக்க வேண்டும் அப்படின்னு தங்கள் கருத்துகளை பதிவிட்டு வராங்க சோசியல் மீடியாவில் அஞ்சலியின் நடிப்பில் தமிழில் தற்போது பூச்சாண்டி அப்படின்ற படங்கள் நிறைய வரவே இதுக்கப்புறம் படத்தை தொடர்ந்து காண்பது பொய் அப்படின்ற ஒரு படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு விரைவில் எல்லாமே வந்து வெளிவர இருக்கு முதல்ல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு படத்திலும் வந்து பயங்கரமான ஒரு கவர்ச்சி ரோலில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இவர் நடிகர் ஜெயுடன் ஏற்பட்ட காதல் முறிவு காரணமாக தமிழ் சினிமாவை விட அதாவது விட்டுட்டு தெலுங்கு சினிமாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நான் நடிச்சிட்டு வராங்க அங்கே வந்து பொதுவாக வந்து கவர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் தெலுங்கு சினிமாவில் ஒரு சின்னாபீனம் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்ர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் அந்த கண்டிப்பாக அந்த அந்த அஞ்சலியோட ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பயங்கரமாக வைரல் ஆச்சு பார்க்கலனா பார்த்து என்ஜாய் பண்ணுறேன்